மணி கரெக்டாக 12 ஆயிடுச்சு, ஃபுல்லாக எழுப்பலாம். குள்ளாய குள்ளாய, ஏய் என்ன பண்ணுறீங்க? ஏஞ்சி வா, ஏஞ்சி வாயா, சர்ப்ரைஸ் இருக்கு, வா ஏஞ்சி வா சொல்கிறேன், ஏஞ்சி வாடிங்க. ஹாப்பி பர்த்டே. என்னடி வெக்க வெக்கமாக இருக்கா? கேக் விட்டு மணி கரெக்டாக பண்ணாச்சு, ஹாப்பி பர்த்டே. சுவாதி மீனாக உனக்கு விஷ் பண்ணுச்சு. கலை அரிசி அண்ணன் சுவாதி தான். ஹாய் ஃபேமிலி, குழாய்க்கு பிறந்தனால நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டி விஷ் பண்ணுறோம். முக்கியமாக என் தங்கச்சி ஒன்று பெங்களூரில் வேலை செய்யுது, ரொம்ப கம்பல் பண்ணி கேக்கு வாங்க வச்சாங்க, அவங்க பண்ண வேலை தான் இதெல்லாம். எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க குழாய்க்கு. ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. என் ஹஸ்பண்டோட தங்கச்சி ஒருத்தவங்க பெங்களூரில் இருக்காங்க, நான் எப்போவுமே கேக் வெட்டினதே கிடையாது பர்த்டேவுக்கு, சும்மா எப்பவும் போல நைசி போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அவங்க கம்பல் பண்ணி எனக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சர்ப்ரைஸ்னா இதுதான். அவங்க அனுப்பியிருப்பாங்க, சுவாதி அவங்க பேர், என் வீட்டுக்காரோட தங்கச்சி தான், அவங்க அனுப்பியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே பாய் ஃபேமிலிஸ். நாங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலுமே அங்கே என் பையனுக்காகவே கேட்டு போட்ட மாதிரி கேட்டு போடுவோம், ஏன்னா பையனுக்கு ட்ரெயினை பார்த்தாலும் ரொம்ப நின்று பார்த்துருக்கோம். சரி அப்படியே இவங்க வீடியோவில் போடுறான்னு கேட்டு, நான் ரொம்ப நாள் கழிச்சு போகிறாங்க, ட்ரெயினை ரொம்ப க்ளோஸ் பண்ணுறேன், அடுத்த ஒரு 8-9 மாதம் கழிச்சு போகிறேன். என் பையன் அதை எப்படி பார்க்குறேன். ஹாய் ஃபேமிலி, குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த கூந்தலத்துக்கு முன்னாடியே போடுறாங்க, உள்ளே போயிட்டு காட்டுறவங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோயில் வேலை நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மாதம் மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை, இப்போ தான் வர. எப்போ வந்தது? ஆமாம், இவங்கெல்லாம் எங்கள் குலதெய்வம் பாருங்களேன். இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, பெருசு இல்லை, இது இப்போ தான் வச்சது, ரொம்ப சின்னதாக வச்சு டக்குன்னு வளர்ந்துருச்சு. அதான் என் ஒய்ஃப் இதை முடிக்க போகலான்னு சொன்னாங்க, அதனால் அந்த வேரை எடுத்துகிட்ருக்கா. இதை எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் நாளாக வச்சுருந்து அப்புறம் தேய்க்கணுமா? எனக்கே தெரியுது நான் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் பேசுகிறேன்னு, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஆலமரத்தே பார்க்காத மாதிரி கட்டணேன்னு பார்க்காதீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ அந்த அவதார் படத்துலலாம் வரல ஒரு மரம், அந்த மரம் மாதிரியே இருக்குது. கிட்டக்கு போய் நல்லா க்ளோஸ் ஆகி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர் சைடு ஆலமரம் அதிகமாக இல்லை, அரச மரம் தான் இருக்குது. இங்கே எங்கள் கோயிலில், இந்த குலதெய்வம் கோயிலில் தான் இப்போ பார்க்குறோம். ஒரு நாங்கள் எப்போவும் இங்கே தான் பிறண்டிருக்கோம். இங்கே வந்து கருவக்காடு, இந்த கருவக்கா மரத்தில் தான் அதிகமாக பிறண்டிருக்கும். இங்கே பாருங்க, வாய்க்கால் அழகாக இருக்குது. இருக்கு கேள்விய அப்படியே பிடிச்சிடா. நாங்க எப்ப வந்தாலுமே கோயிலுக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் இங்க பிறண்ட பிச்சுட்டு தான் போவோம், போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதெல்லாம். வேற இருந்தா பரவாயில்ல, வீட்டுல போய் நட்டு வைக்கலாம். எடுத்துட்டோம் என் பையன், மீன் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு அழுதுட்டே இருக்கிறான். சரி விட, பிடிக்கலாம், இரு மீன். ஏமாம்மா ஹைட்ல இருக்கு பாருமாம்மா, நல்லா பசுமையா. ஆமா ஒரே முள்ளா இருக்கும், ஏன்னா கருவ மரம் தானே இது, அதனால ஓவர் முள்ளா இருக்கும். தாபாரி கேள்விய இங்க பாருங்க, மீன் பிடிக்கணுமா.
இங்கே பாருங்களேன், எங்கள் ஏரியா சைட்லாம் காற்றே அசைய மாட்டேதுங்களா, செம காற்று அடிக்குது, அழகாக இருக்குது. இங்கே படுத்து தூங்கிடலாம் போல, இங்கே எங்கேயோ மரத்தடிலாம் இருந்தால் இங்கே படுத்துங்களா, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கிராமம் கிராமம் தாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே கரண்டை மூணு காற்று. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு இந்த மாதிரி இடம் பிடிக்க மாதிரியான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பெரண்டன்னு. இது வந்து நேற்று கோயிலுக்கு போனப்போ பிச்சைன்னு சொன்னால் அதுதான் நேற்று அங்கேயே. நேற்று வீடியோ எடிட் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி எடிட் பண்ணலான்னு. இங்கே பார்த்துங்க எவ்வளோ பேர், நாங்கள் எப்போவுமே அதிகமாக இருக்கோங்க. நாங்கள் இப்போ ஏன்னா சிவாவுக்கு வந்து பசியே எடுக்காத முன்னெல்லாம் சாப்பிட மாட்டேன். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் நாங்கள் அரைச்சி கொடுப்போம். இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, என் பையன் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது அவனா அம்மா சாப்பாடு போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான். இது அடிக்கடி நாங்கள் அவனுக்கு செஞ்சு கொடுப்போம். அது போல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இலையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நாங்கள் இந்த இலையை கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதுலேயும் வந்து ஊறுகாய் அரைக்கலாம், அப்புறம் இதில் பிரண்டையில் வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், ஊறுகாய் அரைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். சூப்பராக இருக்கும், சீக்கிரம் பசி எடுக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ, இதுதான் பாருங்க ஆவாரம் பூ மஞ்சள் மஞ்சள். இப்போ வந்து சீசன் கிடையாது, நாங்கள் எப்போவுமே சிவா பிறந்த நாளுக்கு போகிறப்பெல்லாம் கரெக்டாக சீசன் இருக்கும். ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் வெறும் ஆவாரம் பூ செடியும் பிரண்டையும் தான் அதிகமாக இருக்கும். இந்த டைம் அவ்வளோவா சீசன் இல்லை, 1-2 செடியில் மட்டும் ஆவாரம் பூ கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம்தான் இருந்தது. அப்புறம் அங்கே தட்டில் கொஞ்சம் உருவி வச்சுருக்கா பாருங்க. ஆமாம், அதே பாருங்க. எப்போவுமே நாங்கள் ஆவாரம் பூ ஒடிச்சிட்டு வந்து குழம்பு வைப்போம், சாம்பார் சிக்கன் குழம்பு. வாசம் உண்மையாகவே நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சிக்கன் குழம்பு வாசம் வரும் மசாலா போடாமலே, அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து முகத்துக்குலாம் தடவுனா ரொம்பவே உடம்புக்கு சாப்பிடலாம். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில் குழம்பு தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் பூவை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் வந்து பூ அதிகமாக இல்லை, அதனால் அதோட மொட்டு இருக்குல்ல, அந்த மொட்டைலாம் எடுத்து காய வச்சு பவுடராக அரைச்சி ஸ்கின்னுக்கு தடவலான்னு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நல்லா பிரைட் ஆகும், ஸ்கின் கலர் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இத்தனை நாள் யூஸ் பண்ணல, இனிமேல் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது பேர் வந்து, இது வந்து ஒரு மூலிகை, இது வந்து வெள்ளை அருகுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை அருகு இல்லை, வெள்ளை அருகு. வெள்ளை அருகு என் வீட்டுக்கார வந்து வெள்ளை இருக்கு வெள்ளை இருக்கு அது சேர்த்து சொல்லும் போது அப்படி இருக்கு, அந்த இது மாதிரி இருக்குமே முட்டை முட்டையா, அந்த செடின்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து மூலிகை. எதுக்கு நல்லதுமா? நிறைய இருக்கு நல்லது, ஏதோ தேலுக்கு அடிக்கி விஷக்கடி எல்லாத்துக்குமே நல்லதாமா. அதனால இதுவும் அங்க அதிகமா கடந்தது, அதனால வர வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரமா நிறுத்தி 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 ஒவ்வொரு செடியா பார்த்து பிக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் திரும்ப நிறுத்துறேன்னு சொன்னாங்க, இதுக்கு மேல நிறுத்தினா கடுப்பாயிருவோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிருவோம், மரியாதையே வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் நின்று நின்று வர்றதுக்கு உக்காந்து உக்காந்து ஏறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குங்க. ஆனா வெயிலாம் இல்ல, சுத்தியும் வெறும் பசுமையா இருந்தா செம காத்துங்க, சூப்பரா இருந்தது. அங்க இருந்து வரவே மனசு இல்ல. உங்களுக்கும் அது போல பிளேஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃபேமிலி, எல்லாரும் மறக்காம வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே பாய்.